ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் ஈரோடு அகமது ரூஸ்டர் ஃபார்ம் சேனல்லேருந்து பேசுகிறேங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும். கொஞ்சம் ப்ராப்ளம்னால போட முடியலைங்க. இனிமேல் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ கண்டினியூஸாக நான் போட்டுகிட்டே இருப்பேன், அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் ஆதரவு தரணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது தப்பு இருந்தாலோ இல்லை நம்மக்கிட்ட கோழி ஏதாவது வாங்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாங்க. நம்ம ஓன் ப்ரீடு பட்டா வந்து ஒரு 4-5 சேவல் வந்து ரெடி கண்டிஷனில் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. எல்லாமே டாப் சண்டைங்க. சரி, அதை போடலாம். வீடியோ போட்டு நண்பர்களுக்கு வந்து யாராச்சும் நிறைய பேர் இன்னுமே நம்ம ஒரு மாதமாக வீடியோ போடல, ஆனால் என்னோடய சேனல்லேருந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் நேற்று இன்றைக்கி காலையில் வரைக்குமே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் மோஸ்ட்டாக வந்து 1 மந்த்தாக ரீப்ளை பண்ணலிங்க. மேக்ஸிமம் யாருக்குமே ரீப்ளை பண்ணல. அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்ததுனாலும் கால் அட்டன் பண்ணலிங்க. இனிமேல் யார் ஃபோன் பண்ணாலும் நான் எடுப்பேங்க, என்னோடய நம்பர் போடுறேங்க. யாருக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இனிமேல் நீட்டாக வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ரூஸ்டர் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க, நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா செங்கருப்புங்க. செங்கருப்பு பட்டாங்க, 2 சண்டை வச்சுருக்கு. 6 அடி கேரண்டிங்க, கண்டிப்பாக வந்து 6 அடி பறக்குங்க. சில டைம் ரன்னிங்கில் வருது, சில டைம் ஸ்டாண்டிங்கில் நிற்கிதுங்க. அது வந்து இன்னும் ஃபுல் ரெடி கண்டிஷன் ஆகாதங்காட்டி தான் அந்த மாதிரி மாறி மாறி இருக்குங்க. ஆனால் வந்து விங் சவுண்டோட நல்லா 6 ஃபீட் பறக்கிற சேவலுங்க. யாராச்சும் ப்ரீடிங் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை நல்ல சண்டைக்கு பெரிய மேட்ச்சுக்கு கொண்டு போகிறதுனாலும் வாங்கி வச்சிங்கன்னா தைப்பொங்கலுக்கு வந்து இந்த கோழி வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா வரை கட்டலாங்க. போலா வளசிலேயே கட்டலாம், இல்லை அதர் ஸ்டேட்டில் கேட்டாலும் கொடுத்துருவேங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேங்க. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. அதிகமான 8000 ரூபா கொடுத்துருவேங்க. நான் ரேட் இதுலேயே சொல்லிடுறேங்க, என்னத்தை போயிங்க. 8000 ரூபா கொடுத்துருவேன், அந்தளவுக்கு சண்டை இருக்குங்க. நான் அதிகமாகலாம் சொல்லிங்க, ஃபைனல் 8K கொடுத்துருவேன். நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு ஒரே வேலைங்க. அதர் பார்ட்டி கேட்டாங்கன்னா 10K சொல்லி 9K கொடுப்பேங்க. நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் வந்து 8K கொடுத்துருவேங்க. நல்ல சேவலைங்க, நல்ல சண்டைங்க. கோழி வந்து எதுக்கு கீ கோழிலாம் கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் மே கோழி தான். கோழி நல்லா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த மயிலை பாருங்கள். நல்லா ஒரு 4 கிலோ சைஸில் கோழி, நல்ல ஊக்கமான கோழிங்க. கோழி பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல ஒரு கம்பீரமான கோழி. இந்த சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்டிங்கில் விரும்புகிறவங்க இந்த சேவல் வாங்கலாங்க. ஸ்டாண்டிங்கில் வந்து ரெக்க சவுண்டோடு நல்லா பறக்குங்க. கோழி நல்லா பெருவட்டுங்க. ரெக்க உடசல் எதுவுமே இருக்காதுங்க. ரெக்க ஃபுல்லாக ஃபினிஷிங் இருக்கும். கோழி ஒரு பொங்குவோட கழியாமல் நல்லா பளபளன்னு இருக்குங்க. யாருக்காச்சும் இந்த கோழி பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நம்ம நம்பர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஏதாச்சும் ஒன்றுனா ஃபோன் பண்ணுறதோட மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உடனுக்குடனே ரீப்ளை பண்ணுவேன். ஏன்னா வேலை நிறையா இருக்கிறங்காட்டி ஃபோன் எடுக்க முடியாதுங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ரீப்ளை பண்ணிடுவேங்க. அதனால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ண பாருங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ரீப்ளை பண்ணி உங்களுக்கு அதுக்கு உண்டான வீடியோ, நீங்கள் வீடியோ கேட்டிங்கன்னா வீடியோ போடுறேங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் அமௌண்ட் அனுப்புங்க. அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் எப்பயுமே பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு புக்கிங் அமௌண்ட் 1000 ரூபா அனுப்பிடுங்க. 1000 ரூபா அனுப்பிவிட்டு ஒரு 2 or 3 டேஸ் வெயிட் பண்ண சொன்னீங்கன்னா கூட நான் வெயிட் பண்ணுவேங்க. அதை பாட்டி கேட்டாங்கன்னா நான் வந்து புக்குடு ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவேங்க. அதனால் 1000 ரூபா மட்டும் அனுப்பிச்சிருங்க. கோழி பிடிச்சிருந்தா 1000 ரூபா அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இது பண்ணிடுவேங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபாங்க. 7000 ரூபானா ஃபைனல் கொடுத்துருவேங்க. கோழி வந்து நல்ல கோழிங்க, 4 கிலோ இருக்குது. நல்லா வந்து இப்போ மேட்ச் கட்டுற நாள் கட்டலாம், பொங்கல் கட்டுற நாள் கட்டலாம். ஆனால் வின் பண்ணுற கோழிங்க. ஸ்டாண்டிங்கில் வந்து ரிங் மேட்சுக்கு போடலாம், பெரிய அதர் ஸ்டாண்டில் வந்து ரிங் மேட்சுக்கு போடலாம். கால் நல்லா ஊக்கங்க, பெரிய கத்தி போட்டாலும் கோழி எந்திரிச்சு அடிக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான சேவலுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த சேவலுங்க. இது நம்மளோட ஓன் ப்ரீடுங்க. கோழி வீடியோ இருக்குது, நல்லா பறக்கக்கூடிய ஒரு சேவலுங்க. நல்ல நிறம், டாப் கலருங்க. கண்டிப்பாக இந்த சேவல் வந்து இந்த கலர் வந்து வள்ளுவர் நிறத்தில் வந்து வின் பண்ணுங்கள். மயிலுக்கா இல்லை வள்ளுவருக்கான்னு வந்து பச்சி பார்க்குறீங்களுக்கு தெரியாது. மயம் பொங்க முதுகு பொங்க உடச்சி பார்த்தா தான் தெரியும் இது மயிலுக்கு சேருதா இல்லை வள்ளுவருக்கு சேருதா அப்படின்னு. இந்த சேவல் வந்து நல்லா பறக்குங்க, நல்லா வந்து விங் சவுண்டோடு பறக்கும். இந்த சேவல் 1-6 ரூபாய்னா கொடுத்துருவேங்க. கோழி வந்து சின்ன கோழிங்க, ஆனால் வந்து கோழி சின்ன கோழியாக இருந்தாலும் அதுக்குண்டான சண்டை நல்லாயிருக்குங்க. வீடியோ இருக்குதுங்க.
இந்த சேவல் யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேங்க. இந்த சேவல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மெசேஜ் அனுப்பிட்டிங்கன்னா நான் டக்குன்னு பார்த்துட்டு இந்த சேவலா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புவேங்க. கோழி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ இருக்குதுங்க, நல்ல உடம்பு கண்டிஷன் இருக்குதுங்க, பூவெல்லாம் வாட்டி விட்டு தாடையெல்லாம் வாட்டி விட்டு கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்காக வச்சுருக்கோங்க. இந்த சேவல் வந்து யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேவல் நான் காட்டக்கூடாதுன்னு நினச்சேங்க, இருந்தாலும் காட்டுறேங்க. ஒரே ஒரு சண்டை தான் வச்சுருக்கு. அட்வான்ஸ் லைனேஜில் யாருக்காச்சும் பட்டா வேணும்னா, நல்லா அட்வான்ஸில் பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சேவலுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேங்க. ரேட்டு வந்து 7500 ஒரே ரேட்டுங்க, ஏன்னா ஒரு சண்டை தான் வச்சுருக்கு, அதனால் வந்து 7500. இது வந்து ஒரு 5 ரூபா வரைக்கும் விற்கலாங்க, ரெடி கண்டிஷனானால் 5000 ரூபா வரைக்கும் விற்கலாம். இந்த சேவல் யாருக்காச்சும் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேங்க. நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் இந்த ரேட்டுங்க. வீடியோ இருக்குதுங்க, ஃபஸ்ட்டு ஃபைட் வீடியோ இருக்குது, ஃபைனலாக 7500 தந்துடுவேங்க, அது கம்மியாக தர மாட்டேங்க. கோழி வந்து நல்லா டாப் ஃப்ளையிங்கில் வரும், விங் சவுண்டோட பறக்கும், நல்ல எட்டருந்து பறக்கிற சேவலுங்க, நல்ல ப்ரீடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசி சேவலுங்க. இந்த சேவல் நம்மளோட ஓன் ப்ரீடு தான், ஏஜ் கொஞ்சம் 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. இதோட ரேட்டு வந்து 4500 கொடுத்துருவேங்க. கோழி வந்து வீடியோ கிடையாதுங்க, வீடியோ கிடையாதுன்னா குருத்தாயி ரெடியாச்சுங்க, நான் அதனால் வந்து வீடியோ எடுக்கலிங்க. சரி, ஒரு ஆவரேஜ் ரேட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 4500 நான் ரேட் சொல்லியிருக்கேங்க. கோழி நல்ல உருவமான கோழி, முள் பார்த்திங்கன்னா தெரியும், கோழி எந்த குவாலிட்டியும் மிரளாதுங்க, எக்காரணத்தை கொண்டும் எத்தனை குத்து வாங்கினாலும் ஓடாது, அந்த மாதிரி ஒரு ப்ரீடுங்க. இது வந்து ஒரு கலப்படமான ப்ரீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் சண்டை கம்மியான கோழியில் போட்டேன். கோழி வந்து வைப்ரேஷன் டாப் வைப்ரேஷனில் இருக்கும், ஆனால் பறக்கிறது வந்து ஒரு 4 அடிக்குள்ளே தான் பறக்கும். நான் சொல்லியே கொடுக்குறேங்க, 4500 ஃபைனல் 4 ரூபாய்னா கொடுத்துருவேன், நான் அதுலேயே 500 கம்மி பண்ணி